உட்பட்ட தேரெழுந்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 110 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவர்கள், அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் காந்தி ரோடு தேரடி பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. நிகழ்வில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பார்சல் அலுவலகத்தை எம்பி சத்யபாமா திறந்து வைத்தார். 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய அலுவலகத்தில் சரக்கு இருப்பு மற்றும் மோட்டார் டிராலிகளில் பார்சல் கொண்டு செல்ல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் பயணிகள் நேரவிரையும் குறையும், கூட்ட நெரிசலும் தவிர்க்கப்படும். திருச்சி விமான நிலையத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ கடத்தல் தங்கம் பிடிபட்டது. மலேசியாவிலிருந்து திருச்சி வந்த பயணிகளிடம் விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரி சோதனை நடத்தினர். அப்போது மலேசியாவை சேர்ந்த ஃபெலிசியா தாஸ் விக்டர் என்ற பெண்மணி தனது உடைமையில் 1040 கிராம் தங்கச்சங்கிலியை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து நகையை பறிமுதல் செய்த காவல்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் 68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அந்தையூர் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் பணிகளை தொடக்கி வைத்தார். இதன் மூலம் மரவப்பாளையம், சென்னம்பட்டி, குமராயனூர் உள்ளிட்ட 5 இடங்களில் தார் சாலை அமைக்கப்படுகின்றன. ஒரு நியாய விலை கடையும் அமைக்கப்பட இருக்கிறது. திருவண்ணாமலை அடுத்த புதுப்பாளையத்தில் வறட்சி நிவாரணத் தொகை பெறுவதற்கு விவசாயிகள் அதிக அளவு விண்ணப்பித்து வருகிறார்கள். அண்மையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைவருக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டதை அடுத்து அப்பகுதியை சார்ந்த மக்கள் மனுக்கள் வழங்கி வருகின்றனர். இதனிடையே புதுப்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து இதுவரையில் 13,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உணவு உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து 3வது ஆண்டாக கிரீஷ் கர்மான் விருதை பெற்றிருப்பதாக கலசப்பாக்கம் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். கலசப்பாக்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், வேளாண் பொருட்கள் உற்பத்தியில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றார். கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மின்மிகை மாநிலமாகவும் இருப்பதாக கூறினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள பெரிய பாலத்தில் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த 41 ராணுவ வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைதி பேரணி நடைபெற்றது. குளித்தலை நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற இப்பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் அருகே மேச்சேரியில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு எடப்பாடியை சுற்றியுள்ள கிராம மக்கள் விடிய விடிய மாட்டு வண்டியில் பயணித்து வந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த ஆலச்சம்பாளையத்தைச் சேர்ந்த 100 குடும்பத்தினருக்கு மேச்சேரி பத்ரகாளியம்மன் குலதெய்வமாகும். இதையொட்டி தங்கள் குலதெய்வத்திற்கு பொங்கலிட ஆண்டுதோறும் மாட்டு வண்டிகளை கட்டிக்கொண்டு குடும்பம் குடும்பமாக வந்து செல்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வானக்கார தெருவில் உள்ள காளியம்மன் கோயிலில் 175வது திருவிழாவை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் விளக்கினை அம்மனாக பாவித்து பூஜை செய்தனர். பூஜையில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.